வணக்கம் ஜிகே ஹோமியோ டிப்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆவாரம்பூவின் நன்மைகள் ஆவாரம்பூவை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தோட்டத்துலேயோ சும்மா வரப்புலையோ எங்கேயும் தண்ணியே இல்லாத இடத்துலையும் எப்பவும் வளர்ந்து நிற்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஆவாரம்பூவை சொல்லலாம் ஆவாரம்பூ நல்லா பூத்து குலுங்கும் போது நல்லா மஞ்சள் கலரில் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் அது தண்ணியை நம்ம பராமரிக்கவே இல்லாமல் வளர்கிற செடியில் ஆவாரம்பூ ஒன்று அதோடய நன்மைகள் ரொம்ப பெருசு இப்போவும் அதை முறையாக தெரிஞ்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க பெரும்பாலும் எந்த ஆஸ்பத்திரி செலவும் செலவழிக்க மாட்டாங்க அதில் எல்லா நமக்கு தேவையான எல்லாமே அந்த பூவில் இருக்குது எளிமையாக அது கிடைக்கிறதுனால செலவு அப்படின்றதே நமக்கு கிடையாது அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆவாரம்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிராமப்புறங்களில் ரொம்ப எளிதாக கிடைக்கும் சிட்டியில் உள்ளவங்களும் ரோட்டில் போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் கலரில் பூத்து இருக்கும் உங்களுக்கு பூவோட பேர் வேணால் தெரியாமல் இருக்கலாம் அதுதான் ஆவாரம்பூ அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பூ அது பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகளில் பூவை பிடுங்கி உலர்த்தி காய வச்சு விற்கிறாங்க அது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம் அதோடய நன்மைகள்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் சூடு உடல் சூடுக்கு நம்ம இப்போ எதோ மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம் உடல் சூடை குறைக்க எளிய வழி நமக்கு எது அப்படின்னா ஆவாரம்பூவை சொல்லலாம் இப்போயும் கிராமப்புறங்களில் தோட்டத்து வேலைக்கு போகிறவங்க சாதாரணமாக வெயில் அடிக்கும்போது கூட ஒன்றும் இல்லை ரொம்ப இந்த அக்னி நட்சத்திர வெயில் அப்படின்னு ரொம்ப அவங்க மேலே உடம்புல வெயில் விழும் அப்படின்னு தெரிஞ்சால் வேலைக்கு போகும்போதே வழியில் அந்த ஆவாரம்பூவை பறக்கி அது தலையில் சும்மா அப்படியே வச்சுக்கிடுவாங்க வச்சுட்டு மேலே ஒரு துணியை ஏற்கனவே வேலை துணி கட்டிட்டு தான் வேலை பார்ப்பாங்க அப்படி அந்த துணிக்கு உள்ளே அந்த ஆவாரம்பூ இருக்கும் அப்போது அவங்க உடம்புக்குள்ளே ஹீட்டு போகாது அதுக்காண்டி அப்படி இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பூவை பிடுங்கி அப்படியே தலையில் வச்சு சும்மா கட்டிக்கிடுவாங்க உச்சியில் வச்சு மேலே ஒரு துணியை கட்டிக்கிட்டாங்கன்னா வெயில்னால் வர்ற தாக்கம் அவங்கள பாதிக்காது அப்படின்னு இப்போவும் அப்படி செய்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் சூடு இருக்கும் பிறந்த குழந்தைகள்லேருந்தே அதை செய்யலாம் எந்த பாதிப்பும் கிடையாது பிறந்த குழந்தைகளுக்கே ஒரு சில குழந்தைகளுக்கு உடல் சூடுனால கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா வாங்கி அதை லேசாக ஒரு கல்லை வச்சு லேசாக நச்சோம்னா ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் லேசாக ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு உச்சியில் லேசாக குறைய வச்சா போதும் அந்த சூடு அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அந்த கண்ணிலேருந்து தண்ணி வர்றது அப்படின்றது நின்றோம் நம்ம இதுக்காண்டி நிறையா கண் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது உடல் சூடுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுனே தேவையில்லை ஆவாரம்பூ மட்டுமே அதுக்கு எளிய மருந்து கிராமப்புறங்களில் அது இப்போவும் நடைமுறையில் இருக்குது அது மாதிரி பெரியவங்களுக்கு கண்ணெரிச்சல் இருந்தாலும் இதே முறை தான் ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் பூவை பிடுங்கி அரைச்சி தலையில் வச்சுக்கிறலாம் இது கிடைக்கிறவங்க இப்படி செய்யலாம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் காஞ்ச பூ கிடைக்கும் அதை லேசாக தண்ணி விட்டு அரைச்சி இப்படி உச்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் சூடுன்றது இப்போ ரொம்ப குறைஞ்சிரும் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே செல்ஃபோனு இந்த கம்ப்யூட்டரு அப்படி இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உடல் சூடுன்றது எல்லாருக்கும் இப்போ நார்மலாக வர இருக்கிற ஒரு இதாக இருக்குது என்ன செய்யலான்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூக்கு இது காஞ்ச நிலையில் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பச்சை பூவில் இருக்க அதே பவர் அதுலேயும் இருக்கும் குறைய தண்ணி விட்டு அரைச்சிட்டு லேசாக உச்சியில் வச்சுக்கிட்டால் போதும் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் என்றைக்கு லீவு கிடைக்குதோ வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சாலே உங்களுக்கு உடல் சீடு நல்லா குறையிறத நீங்களே பார்க்கலாம் அடுத்து ஒரு சிலர் உடல் சூடுனால ரொம்ப உடம்பு வெயிட் போடாமல் ஒல்லியாகவே இருப்பாங்க அவங்க இந்த பத்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அரைச்சி டெய்லி இந்த உச்சியில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் சூடு குறையிறத அவங்க கண் கூட பார்க்கலாம் ஒரு சிலருக்கு எப்போ உடம்பு சொட்டாலும் உடம்பு சூடாக இருக்கும் அவங்களாம் அப்படி வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா உடல் மெலிவு அப்படியே குறைஞ்சி உடம்பு நல்லா வெயிட் போட்டுருவாங்க உடல்னால மெலிவாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து முடி உதிர்ற பிரச்சனை முடி உதிர்றதுக்கு நல்ல தீர்வு எது செலவே இல்லாத ஒரு மருத்துவம் எது அப்படின்னா ஆவாரம்பூவை சொல்லலாம் ஆவாரம்பூ பச்சையாக கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா காய வச்சு நாட்டு மருந்து கடையில் கிடைச்சாலும் நல்லெண்ணெயை சுட வச்சு நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஓரளவு சூடானவுன்னே இறக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு நம்ம தலைக்கு என்றைக்கு குளிக்கணும்னு சொல்கிறோமோ தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து குடிச்சிங்கன்னா முடி உதிர்றது உடனே கேட்கும் நம்ம தலை சம்மந்தப்பட்ட பொடுகு பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிரும் முடியும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் முடி உதிர்றதுக்கு உடனடி தீர்வு அப்படின்னா ஆவாரம்பூவை சொல்லலாம் முடி ஷைனிங்கும் கிடைக்கும் முடி அடர்த்தி முடி சம்மந்தமாக நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னா
இந்த எண்ணெய் பூவை எண்ணெயில் நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஊற வச்சு குளித்தீங்கன்னா முடி சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் வராது. புழுவெட்டு மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களாம் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி குளித்தாங்கன்னா முடி நல்லா வளர்கிறத நீங்களே பார்க்கலாம். வேறு எந்த மருத்துவமும் வேறு ஷாம்பு எதுவுமே வேண்டாம், இந்த ஆவாரம்பு மட்டுமே போதும். சில முகத்தில் இந்த எண்ணெய் மாதிரி இருக்கும், இந்த எண்ணெய் பச தன்மைன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறவங்க இந்த ஆவாரம்பு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் அரைச்சி அரைச்சிக்கிறலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காய வச்சு பூ இருந்தாலும் பசும்பாலில் அதை அரைக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் அரைச்சிக்கிறலாம். அப்படி அரைச்சிட்டு அதை முகத்தில் பூசிக்கிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணி குளித்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை உடனே போயிடும், முகமும் நல்லா பொலிவாயிரும். உங்கள் முகமே பார்க்க வசீகரமாக இருக்கும், ரொம்ப பொலிவாக இருக்கும். பியூட்டி பார்லரில் கோல்டன் ஃபேஷியலுக்கு அது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோடய மூலப்பொருட்களில் இந்த ஆவாரம்பும் ஒன்று தான். நம்முடைய உடல் சூடு சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதை நமக்கு சரிப்படுத்துறதுக்கு ஆவாரம்பு மட்டுமே போதும், முயற்சி பண்ணுங்கள். மேலும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.